ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்கன்னா 5.5 ஆம்பிள்ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் முறையில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்டிக்கல் கோஆக்சல் சோர்ஸ் உள்ள மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிள்ஃபேர் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக ஆம்பிள்ஃபேர் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு 6500 வரும். ப்ளஸ் இந்த டீகோடர் போட்டு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 9500-10000 ரேஞ்ச் வரும். ஏன்னா டீகோடர் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டாக இருக்குது. இதை நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க, ஏன் போடல அப்படின்னா இது வந்து மார்க்கெட்டில் அதிகம் கிடைக்கிறதில்ல. ஒரு கஸ்டமர் வந்து கேட்டதுனால நான் வந்து இப்போ ரிவ்யூ போடுறேன், இதை வாங்கி தான் நானும் போடுறேன். இந்த ஆம்பிள்ஃபேர் மட்டும் இப்போ தனியாக அனுப்புகிறேன். இந்த ஆம்பிள்ஃபேர் நான் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறேன், 5.1 ட்ராக்ல ப்ளே பண்ணுறேன். இந்த ஆம்பிள்ஃபேரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னோடய ஓன் மெட்டீரியலான 7265 சப்புக்கு 2DR போர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஆடியோ கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஒரு வீட்டு யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ கிளாரிட்டியே போதுமானது. ரொம்ப ஹெவியெல்லாம் கொண்டு போக தேவையே இல்லை. அதாவது ஒரு சிலருக்கு அது தெரியல, ரொம்ப ஹெவியாக போனால் வந்து ரிசல்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டடாக வால்யூம் இருக்கும்போது மட்டும்தான் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை நம்மளால் கேட்க முடியாது, அதுதான் மெயின். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை நார்மலாக நம்ம எப்பயும் ரெடி பண்ணுறது தான். இப்போ வந்து உள்ள என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணி பற்றி நம்ம பார்த்துலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீகோடரில் வந்து நான் லைன் கொடுத்துருக்கேன், அது எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மல் சேஸ் தான் போட்டிருக்கேன், சேஸ் மட்டும் அப்பப்போ மாறி வரும். யூஎஸ்பி பகாரியாக போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5.1 வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் வர மாதிரி கொடுத்துருப்பேன். இதுவே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணிட்டேன்னா நீங்கள் ஆக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி அந்த மாதிரி வந்துடும். நம்ம இதை அழுத்தி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா 5.1 ஒரிஜினல் இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ வந்து அந்த சேனல் நம்ம கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். மற்றபடி மாஸ்டர் கண்ட்ரோல், பேஸ்டபுள், சப்பு, ரியர் இதெல்லாமே எப்பயும் வர்றது தான். யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா 5 சேனல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 7265 யூஸ் பண்ணி என்னோடய ஓன் மெட்டீரியல். சப்புக்கும் பார்த்திங்கன்னா 2DR போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். டொசிபாவில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24.5 ஆம்பியர் வசந்த் V3 கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து பேஸ்வன் சுவிட்சிங் போர்டு போட்டிருக்கேன். இதில் வந்து சும்மா செக்கிங்காக பார்த்திங்க அப்படின்னா 5.1 டீகோடர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதை லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த டீகோடர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கெய்னர் போட்டுவிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது 7265 வந்து பார்த்திங்கன்னா கெயின் கம்மியாக இருந்தும் ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி காம்போ வேணால் ரெடி பண்ணிக்கலாம், டீகோடர் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கட் பண்ணி சேஸ் கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 சேனல் கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீகோடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சல், ஒரு ARC சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்புட் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக நம்ம டிஜிட்டல் அதாவது ரிமோட் கிட்ட நம்ம எரிச்சு பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் அனலாக்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது நம்ம இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெய்னர் போட்டுவிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேஸ்வனோட 5 சேனல் கெய்னர். இந்த கெய்னர் போடலாம், மார்க்கெட்டில் நிறையா இருக்குது, போட்டுக்கலாம். இது வந்து சின்னதாக இருக்கனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா ஆம்ப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துலாம். இந்த டீகோடர் மட்டும் அவைலபிள் இருந்தால் உடனே கிடைக்கும், இல்லை அப்படின்னா டைம் ஆயிரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவில் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். சாங்ஸ் வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ணும்போது நிறையா சாங்ஸ் ப்ளே பண்ணாலும் காப்பி ஆட்டிஸ் வருது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 7265 நிறைய வீடியோ நம்ம போட்டாச்சு. இருந்தாலும் இந்த டீகோடர் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆம்பிள்ஃபேர் ரெடி பண்ணும்போது டீகோடர் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டீகோடர் மட்டும் வந்து அதிகம் கிடைக்கல, கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆப்டிக்கல் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிவிலேருந்து அவுட் புட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பட்டன் அழுத்தும் போது 5.1 நம்ம கனெக்ட் ஆகிரும். இப்போ சாங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஆப்டிக்கல் மூலியமாக வந்து நான் கிட்டத்தட்ட ஆப்டிக்கல் கேபிளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் வாங்கி நான் மேலே விட்டு எடுத்துன்னு வந்து நான் இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள்.
பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 ஒன்னு வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு இதயம் இதமாய் மிதந்ததே. இதுல பாத்தீங்கன்னா ரியரு கடையில் பார்த்தீங்கன்னா டிவி ஃபிக்ஸ் பண்ணி ஹாட் ஸ்டாரு இதில் வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து ஒரு வீடியோ சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணி போடுறேன். ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி விக்ரம் படம் மூவி ப்ளே பண்ணுறேன். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டர் மட்டும் தனியாகவே தெரியும். இதில் 5.1 ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சென்டர் தான் அதிக வேலை இருக்கும். நம்ம எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டா மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ண போறோம் எல்லாத்தையும். மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ கிடைக்கும். ஒரிஜினல் ட்ராக் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சைலண்டாக தான் இருக்கும். சென்டர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யும். இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி தான், எல்லா வீட்டில் இருக்க ஸ்மார்ட்டு எல்லார் வீட்லேயும் அதான் இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே ஆப்டிக்கல் கோஆக்சல் தான் கேட்குறாங்க. என்ன ஒன்றுனா இந்த ஆப்டிக்கல் கோஆக்சல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. நம்ம ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டீகோடரு எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற வீடியோஸ் போகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். 5.1 ட்ராக் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அதோட ரிசல்ட்டு வேறையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நாம் ஒரு 5.1 ட்ராக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டீகோடரை யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டால்பி பிசிஎம் வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பியில் தான் இப்போ இருக்குது. பிசிஎம் மூடில் நம்ம யூஸ் பண்ணும்போது பிசிஎம்க்காக கன்வெர்ட் ஆயிரும். நல்லா டிசைன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க, சின்னதாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹையான அதாவது ரொம்ப ஹெவியாக கேட்குறத விட இந்த மாதிரி ஒரு லோ வால்யூமில் கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதை வந்து நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 7265 பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு அதிகமாக இதுவே அதிகம். இது இந்த 7265 அந்தளவுக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். டிரான்சிஸ்டர் பேஸ்லாம் பண்ணலாம், ஒரு லிமிட்டு தான். ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே வச்சா சப்பில் மூணு ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. ஒரு 10 செட்டு செஞ்சீங்கன்னா 2 செட்டு 3 செட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா மெட்டீரியல் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகி வரதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ரெடி பண்ணுற அசம்பிள் மெட்டீரியலை பொறுத்தவரையும் எதுக்குமே கேரண்டி கிடையாது, மெயினான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணி மாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆடியோ பொறுத்தவரையும் ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணுற கையில் தான் இருக்குது அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்டிக்கல் கேபிளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான கேபிள் வாங்கி போகணும். இல்லை நம்ம இன்புட் சோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், இது கோஆக்சல், இது வந்து HDMI ARC, இந்த மாதிரி சோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வேற என்ன சொல்லியிருக்கவனும் இல்லை, நிறைய பேர் வீடியோ போட்டு தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதே பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்லேயே நான் மெர்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒன்று பெட்டராக இருக்குது.
நம்ம வந்து ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து இந்த டீகோடர் யூஸ் பண்ணுறதும் ரெண்டு ஒன்று தான். என்னென்னா இதில் ஹெச்டிஎம் வருதா ஹெச்டிஎம் வராது, மற்றபடி எல்லாமே அதாவது 5.1 ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அதுபடி தான் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டால்வி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டால்வி சிம்பிள் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் கொடுக்க மாதிரி வருது. இந்த டீ கோட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக கிடைக்குது, வாங்கிக்கலாம். இந்த இப்போ 7265 நான் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ இதில் என்ன வருதோ அப்படியே வெளியே வருது, அதனால் கெயின் கம்மியாகிற மாதிரி தெரியும். நான் அதுக்கப்புறம் ஒரு கெய்னர் போட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதாவது நானும் புதுசு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், பட் ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணுறதுனால வீடியோஸ் அதிகம் போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.